சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர பாஜக சார்பில் சமூக வலைதள மற்றும் ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டம் காரைக்குடி பாஜக அலுவலகத்தில் நடந்தது. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். இதய கோளாறு வர்ற அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு அப்படி பேசியிருக்காரு. எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம், எங்களோட சீண்டலை எதிர்கொள்கிற அளவில் திமுக இல்லை, அது பூரா கேடுகட்டைகள் தான். ஆர்எஸ் பாரதியிலிருந்து வந்து அவங்க பொதுச் செயலாளர் தனி துணைத் தலைவர் நிர்வாகிகள் எல்லாரும் எபவ் 75-80. அதனால் முதலமைச்சர் தயவு பண்ணி இளைஞர்களின் கட்சியாக இருக்கிற பிஜேபியை சீண்டி பார்க்க வேண்டான்னு சொல்ல விரும்புகிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இடி சும்மா வாச்சும் கேஸ் போட்டேன்னு போட முடியாது. இப்போ நம்ம செந்தில் பாலாஜிக்கு இதய கோளாறு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு உதவி செஞ்ச அமலாக்கத்துறைக்கு முதலமைச்சர் நன்றி சொல்லட்டும். திமுகக்காரர்கள் அல்லது அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய தற்குறிகள், அவங்க ஏன் ஐஐடிக்கு இருக்கிற ஜேஇஇ கேட் எக்ஸாமினேஷன்ஸை எதிர்க்கலை? உங்களுக்கும் புரியும் நான் சொல்கிற காரணத்தை சொன்னேன். ஏன் எதிர்க்கலைனா தனியார் ஐஐடிகள் கிடையாது. நீங்கள் வருஷத்துக்கு 4 சீட்டு வாங்கி அதை விற்று காசு சம்பாதிக்க முடியாது. உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களே நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. ஆகவே அதிலெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு முடியாது. அதனால் அதை பற்றி அவங்க பேசுகிறது இல்லை, அவங்கள பாதிக்கலையில. பட் சேம் திங், நீங்கள் இதுக்கு சொல்கிற லாஜிக்கெல்லாம் அதுக்கும் பொருந்தும். அதுவும் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் காமன் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இதுவரை யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. பின்ன நீட்டுக்கு ஏன் தெரிவிக்கணும்?